வயதானவர்கள் 55 வயதுக்கு மேல்பட்டவர்கள் இந்த மாதிரியான சர்க்கரை நோயின் அளவு ஒரு 500 கடந்திருக்கு இன்றைக்கி அப்படின்னா அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு அப்புறமா ஒரு வாரம் கழித்து நீங்கள் தடுப்பூசி போடலாம். ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது தடுப்பூசியை போடுவது நல்லதுங்கிறது என்னுடைய இல்லை கரெக்ட். ஆனால் அது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டியது அரசு தானே. இப்போது தனியாக எங்கே கேட்டிருக்கீங்க, அரசினுடைய செயல்பாடு மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கா? நீங்கள் ஏன் இன்னும் அரசோட இன்னும் செயல்படலை? 70-80% நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்களையும் ரொம்ப எளிதாக மூலிகைகள் மூலமாக குணப்படுத்த முடியுங்கிறது இப்போ நான் பார்க்க முடியுது. அப்புறம்லாம் அடங்கின பிறகு ஒரு ஊரடங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, இது ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயம் தானா? எல்லாரும் மக்கள் தூங்க போன பிறகு ஊரடங்கு, கண் விழித்த பிறகு ஊரடங்கு முடிஞ்சுது அப்படிங்கிறது நகைப்புக்குரியதாக தான் இருந்தது. இருந்தாலும் படிப்படியாக லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அரசு செயல்படுறதா நான் பார்க்குறேன். பழங்களுடைய சாறுகளை தொடர்ந்து குடித்ததனால் உடல் மேற்கொண்டு குளிர்ச்சியாகி கபம் சடசடவென்று அதிகமாகி நுரையீரல் பாதிப்பு 70-80% போய் உயிரிழந்தவர்கள் நிறைய பேர். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சித்த மருத்துவர் மதிப்பிற்குரிய திரு வீரபாபு அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இந்த முக்கியமான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இரண்டாம் அலை பரவிக்கிட்டு இருக்கு. இந்த இரண்டாம் அலையில் வந்து முதல் அலையில் ரொம்ப வீரியமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தற்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 1 April இன்றைய நாள் வரைக்குமே அதிகமாகிட்டே இருக்குது கொரோனாவோட பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறாங்க. எங்கே தவறிடுச்சு நினைக்கிறீங்க அரசு? அரசு தவறிடுச்சு அப்படிங்கிறத விட இந்த தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். தமிழ்நாடு 5 காலம் அவங்க பதவிக்காலம் முடிகிறதுனால தேர்தலை நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பயணித்தோம். அதனால தான் இவ்வளவு கொஞ்சம், ஏன்னா அரசியல் கூட்டங்கள் நிறைய, அரசியல்வாதிகள் நம்ம மக்கள் பொதுமக்கள் கூட்டங்கள்லாம் இருந்தால் அதில் தான் அதிகமாக பரவி. ஸோ இந்த தேர்தல் நடைமுறையில் அதிகமாக பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக அதை தானே கண்ணில் பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா கூட்டங்கள் எங்கே அதிகமாக சேர்ந்தது அப்படின்னா அரசியல் மேடைகள் முன்னாடி தான் கூட்டம் அதிகமாக சேர்ந்தது. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களிடத்திலும் மக்கள் போய் நிறைய கூட, அந்த அரசியல் தொண்டர்கள், அந்த கட்சி தொண்டர்கள் நிறைய கூடுறது, வெவ்வேறு மாவட்டங்களுக்கு அவங்க பயணித்து அந்த அரசியல் களப்பணிகள் செஞ்சது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமானதுக்கான காரணம். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படலாம் மாதிரி இருக்குன்னா அது விவேக்கோடைய மரணம். விவேக் அவர்கள் வந்து 2 முன்னாடி வந்து சொல்கிறாரு, மரணத்துக்கு 2 முன்னாடி வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்கன்னு மக்கள்கிட்ட அவர் அறிவுரை சொல்கிறாரு. அவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்கிறார். தடுப்பூசி போட்ட பிறகு அவர் வந்து மரணிக்கிறாரு. அவர் வந்து தடுப்பூசி தான் அவரோட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் பேசியிருக்கிறாங்க. அவங்க மேலே இன்றைக்கி வழக்கம் கூட பதிவுபட்டிருக்கு. தடுப்பூசியால் பலன் இருக்கா இல்லையா? ஏன்னா நீங்கள் தடுப்பூசி போடாமலேயே சித்த மருத்துவர் மூலம் குணப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, வேறுபாடு என்ன? நண்பர் நடிகர் விவேக் அவர்கள் ஒரு 4-5 முன்னாடி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு சால்வை போட்டு, அவர் ஏன்னா அவர் சில நோயாளிகள் அனுப்பியிருந்தார், நல்லபடியாக குணமாகி போனாங்க. நம்ம ஜவஹர் கல்லூரியில் நான் சிகிச்சை பண்ணியிருந்தீங்க, அதுக்கு பாராட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டியெல்லாம் பண்ணார். ரொம்ப நல்ல மனசுனால் என் பார்வையில் பட்டதுங்க. ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்கூட பேசுனது கிடையாது. அதாவது நம்ம செயலை பார்த்து உடனே வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தர் சமூக அக்கறையின் காரணமாக தான் அவர் ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு சொல்லிட்டு வந்தார். அந்த அடிப்படையில் தான் தடுப்பூசி போடுங்க, நம்ம வந்து கொரோனா நோய் பரவதை தடுக்கிறதுக்கு அதுதான் வழிமுறைன்னு அவர் மக்களுக்கெல்லாம் சொன்னாங்க. அதற்கு பிறகு சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களும் அந்த துறை சார்ந்த மருத்துவர்களும் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவருக்கான அந்த இதயத்தில் வந்து அடைப்பு முழுமையாக இருந்திருக்கு, அது இந்த சமயம் அது பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தடுப்பூசிங்கிறது
இல்லை அப்புறம் தடுப்பூசியை வந்து ஒரு ஒரு உடல் பரிசோதனை செய்த பிறகு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கோமா இப்போ நம்ம? இப்போ அவர் விவேக் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இதய கோளாறுகள், இரத்த நாளத்தில் அடைப்பு, வேறு சில ஆபத்தான நிகழ்வுகள் இருந்தால் அதை கண்டுபிடித்து அதை கொஞ்சம் சரி செய்து பின்பு தடுப்பூசி போட்டுக்கொள்வது நல்லதுங்கிற ஒரு மனநிலை தான் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. ஓகே. ஆனால் அரசாங்கம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தடுப்பூசி, பொதுமக்களுக்கும் தடுப்பூசி, பிராண்டு கோடி பேருக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து மக்கள் நமத்தில் எத்தனை பேருக்கும் ரத்த அடைப்பு இருந்திருக்கலாம், இதே அடைப்பு இருந்திருக்கலாம், அப்போ அவங்களுடைய இறப்புகள்லாம் இதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அந்த எளிய மக்கள் வயதானவர்கள், அதாவது வயதானவர்கள் ஒரு 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இந்த மாதிரியான சர்க்கரை நோயின் அளவு ஒரு 500 கடந்து இருக்கு இன்னைக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு அப்புறமா ஒரு வாரம் கழித்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். ஒரு இரத்த கொதிப்பு அளவு இன்றைக்கி ஒரு 180-100 இருக்குது, 160 அதிகமாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு பரிசோதனை பண்ணும் பொழுது இவ்வளோ அதிகமாக இருக்கா, ஒரு வார காலம் நல்ல மருந்து எடுத்து அதை நல்லா கட்டுப்படுத்திட்டு அப்புறம் தடுப்பூசி போட்டுங்க. நம்மளுக்கான உடல்நிலை அன்றைக்கு சீராக இருக்கிற பொழுது தடுப்பூசி போட்டுக்கிட்டால் சிறப்புங்கிறது இப்போ நம்ம பார்வையில் நம்ம உணர முடியுது. ஓகே. இப்போ தடு மாதிரி இல்லை பொதுமக்கள் பரவாயில் என்ன கேட்குறாங்கன்னா, சார் தடுப்பூசி போடலாமா வேணாமா சார், ஒரே குழப்பமாக இருக்குது சார். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, சரியானது தான், தவறு இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர், இல்லை இல்லை போட்டுக்காதீங்க, நீங்கள் சாதாரண உங்கள் உணவு நடைமுறையில் நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுங்க, உங்களுக்கு கொரோனா தொற்றாது அப்படிங்கிறாங்க. எதை தான் மக்கள் பின்பற்றுவாங்க அப்போ? இல்லை இல்லை, அதாவது தடுப்பூசிங்கிறது உலக அளவில் பயன்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்த நாடுகள்லாம் இப்போ ஓரளவு கட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அமெரிக்காவில், இங்கிலாந்துலாம் இறப்பு அதிகமாக இருந்தது, பரவல் வேகம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அவங்க பாதி பேருக்கு மேலே தடுப்பூசி போட்டுட்டதுனால இன்றைக்கி கொரோனா பரவல் அங்கே ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலெல்லாம் வந்து கொரோனா இல்லைனே அறிவிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அந்த மாதிரி பலன் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. அப்படிங்கும்போது இந்த தடுப்பூசியில் நம்மளுக்கு கொரோனா வராமல் தடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம அறிஞர்கள், நம்ம விஞ்ஞானிகள் வந்து நம்மளுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம அதை எடுக்கிறது சிறந்தது. ஆனால் இந்த ஒரு சில நிகழ்வுகள் காரணமாக 55 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அன்றைய காலகட்டத்திற்கான உடல்நிலையை முழுமையாக பரிசோதனை செய்து ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது தடுப்பூசியை போடுவது நல்லதுங்கிறது என்னுடைய. இல்லை கரெக்ட். ஆனால் அது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டியது அரசு தானே. இப்போ அரசு தான் வந்து ஒரு நபர், இப்போது எல்லா மக்களுக்கும் வீடு தேடியே வந்து கணக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட வயதுடைய மக்களுக்கு, அந்த நபருக்கு எப்படிப்பட்ட உடல்நிலை இருக்குங்கிறத கண்காணிக்க வேண்டியது அரசின் கடமையாக தானே இருக்குது. அதுதான் இப்போ இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் அரசு அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைய இப்போ தடுப்பூசி வந்து ஒரு 25ஆம் தேதி தடுப்பூசி போட போகிறாங்க அப்படின்னா ஒரு 20ஆம் தேதியிலேருந்து அவங்க 20ஆம் தேதியே அவங்களுக்கான ஒரு முக்கியமான பரிசோதனைகளை, வேறு சிம்டமேட்டிக்கலாக அவங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குது, என்னென்ன மருந்து எடுத்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது இன்னும் நல்லதாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த முதல் அலை பரவிய போது அரசோடு இணைந்து தான் பயணிச்சிருந்தீங்க. ஜவஹர் கோளில் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்களே வந்து கூட ஜவஹர் கோளில் சந்தித்து பேசியிருந்தோம். ஆயிரக்கணக்கான நபர்களை வந்து குணமாக்கி தொடர்ந்து தினசரி அனுப்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது தனியாக எங்கே கேட்டிருக்கீங்க? அரசினுடைய செயல்பாடு மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கா? நீங்கள் ஏன் இன்னும் அரசோட இணைந்து செயல்படலை? இல்லை, அதாவது அரசோட சேர்ந்து பயணிக்கிறது அடிப்படையில் தான் நம்ம ஜவஹர் கல்லூரியில் இருந்தீங்க தொடங்கினோம். ஒரு கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஆரம்பித்தோம், செப்டம்பர் வரை நம்ம சிகிச்சை கொடுத்தோம். அப்போ வந்து சிகிச்சைக்கு பணம் தர இயலாதுங்கிற அடிப்படையில் அரசு சொன்னதுனால நம்ம வந்து சரி இன்னும் வந்து நம்மளால் கை காசு போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாதுன்னு தான். இல்லை, அரசுலேருந்து ஏன் உங்களுக்கான ஒத்துழைப்பு வரலைன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம், யார் அங்கே பிளாக் பண்ணது? இல்லை, அதெல்லாம் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நான் போகலை. ஏன்னா நான் அந்த அப்பயுமே நம்ம ரொம்ப பரபரப்பாக தான் நம்ம நோயாளிகள் அதிகமாக அப்பயும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பார்த்துட்டு இருந்த காரணத்தினால தான் அரசு அதிகாரிகிட்ட போய் உட்கார்ந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்கான வழிமுறைகளை வகுக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு நோயாளினா என்னென்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் மருந்து தர்றீங்களா இல்லை பணம் கொடுக்குறீங்களா, நான் எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கான நேரம் அப்போ இல்லை. ஏன்னா நிறைய உயிரிழப்புகள், நிறைய நோயாளிகள், நிறைய வயதானவங்கள்லாம் வந்து குமிஞ்சிட்டு இருந்தாங்க.
ஒரு 100 பெட் அன்னைக்கு டிசார்ஜ் ஆகுறாங்க அப்படின்னா 200 பேர் வாசலில் காத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுனப்ப நம்ம இந்த அடிப்படை விஷயங்களை போய் உட்கார்ந்து அவங்ககிட்ட நேரம் செலவழிக்கிறதான சூழ்நிலை அப்போ இல்லாமல். அப்புறம் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பித்த பிறகுதான் நான் இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். அப்போ அரசு தரப்பில் உணவுக்கு மட்டும் நாங்கள் பணம் கொடுத்துட்றோம், சிகிச்சைக்கு எங்ககிட்ட பணம் கேட்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. சரி ரைட்டு, அப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து தனியாக நம்ம போய் சிகிச்சை தொடங்கலாம்னு தான் வந்தோம். இது பிற சிகிச்சைகளுக்காக தான் நம்ம இந்த மருத்துவமனையை நம்ம தொடங்கணும். ஆனால் மக்கள் என் மீது உள்ள நம்பிக்கையில் தொடர்ந்து அந்த கொரோனா நோயாளிகளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம கொரோனா நோயாளிகள் மட்டுமே பார்க்க வேண்டிய மாதிரியான சூழ்நிலை தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உங்களை நோக்கி வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? சுத்த மொத்தம் நம்பக்கூடிய மக்கள் எண்ணிக்கை எப்படி இருக்குது? அளவுக்கு நம்மளோட மக்கள் எப்படி இருக்குது? எப்படி பிரித்து பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து இப்போ கொரோனாவுக்கான இந்த சித்த மருத்துவ சிகிச்சை பண்ணுறேங்கிறது வெளியில் தெரியாது. இங்கே இந்த இடத்துல ஏன்னா ஜவஹரில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோங்கிறது நிறைய பேருக்கு மக்கள் நிறைய படையெடுத்து வந்தாங்க, நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே தனியாராக நம்ம வந்து மருத்துவமனை தொடங்கி கொரோனா சிகிச்சை கொடுக்குறோங்கிறது மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதாவது நண்பர்கள் வட்டாரத்தில், உயர் அதிகாரிகள் வட்டாரத்தில் அனுப்புறக்கூடிய நோயாளிகள், அப்புறம் நம்மக்கிட்ட குணமானவங்க தேடி கண்டுபிடிச்சி வர்றாங்க இல்லையா, அந்த நோயாளிகளை மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கிறேன். ஓகே, ஆமாம். இல்லை, குணமாகக்கூடிய ரேஷியோ எப்படி சார் இருக்குது? ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அலோபத்தில் நண்பர்கள் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த ரேஷியோவையும் இந்த ரேஷியோ ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அரசு ஏன் கையில் எடுக்காமல் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது எப்பயுமே அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் இருக்கட்டும், மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களுடைய ஏற்றங்களும் அவங்க வந்து எப்பயுமே அந்த சயின்ஸ் எவிடன்ஸுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க, அறிவியல் ஆதாரங்கள். ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் இதுக்கு இது இதுக்கு இதுன்னு ரொம்ப அறிவியல் பூர்வமாக நாங்கள் நிரூபித்து அவங்க பண்ணுறாங்கங்கிற இது இருக்குது. இப்போ நம்ம வந்து அவசர காலமாக வந்து இந்த இந்த நோய்க்கு இந்த கிருமியை அழிக்கிறதுக்கு இந்த மூலிகைகள் நல்லதுன்னு அடிப்படையில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ ஜவஹர் கல்லூரியில் பயன்படுத்தின மூலிகைகளை விட இப்போ நம்ம வந்து அதிகப்படியான மூலிகைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அப்போ வந்து ஜவஹர் கல்லூரியில் சிகிச்சை கொடுக்கும்போது லாக்டவுன் பீரியட், ஆமாம், பிற ஊர்களிலேருந்து கிராமங்கள்லேருந்து மூலிகைகளை கொண்டு வர்றதுல எனக்கு பெரிய சிரமங்கள் இருந்தது. ஏன்னா அங்கேருந்து ஒரு விவசாயி மூலிகை எடுத்துகிட்டு வருவார், நடுவுலேயே போலீஸ் பிடிச்சி திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி சிரமங்கள்லாம் சந்தித்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துன்னு சொல்லும்போது தவிர்த்தாங்களா? இல்லை, அது அவங்க அந்த தான் ஒரு 10 பேர் 10 இடங்கள்லேருந்து மூலிகை கொண்டு வர்றாங்கன்னா ஒரு 7-8 பேர் திருப்பி அனுப்பப்பட்டது நடந்தது. ஒரு சில பேர் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லி இதெல்லாம் வந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த தனியார் இது நம்ம தொடங்கின பிறகு நானே எல்லா கிராமங்களுக்கும் போய் அந்த விவசாயிகள்கிட்ட அந்த மூலிகைகளை சொல்லி நம்ம அனுப்ப சொல்லி நம்ம பண்ணும் பொழுது மிகச்சிறந்த பலனை நான் பார்க்க முடியுதுங்க. அதாவது அப்போ ஆரம்ப கட்டத்தில் திணறுனது உண்மை, ரொம்ப ஆபத்தான நிலையில் வர்றவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு திணறுனது உண்மை தான், ரொம்ப போராடணும். இப்போ 70-80% நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்களையும் ரொம்ப எளிதாக மூலிகைகள் மூலமாக குணப்படுத்த முடியுங்கிறது இப்போ நான் பார்க்க முடிஞ்சதுங்க. 70-80 மேலே பாதிப்படைஞ்சாலும் சரி பண்ண முடியுது. ஆமாம், நம்ம இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்ஸ்லேயே அவங்களுடைய பேஷண்ட்டோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது, நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க எல்லாருமே முக்கியமான சமுதாயத்தில் முக்கியமான அங்கம் வைக்கக்கூடிய, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் பேசுனீங்கன்னாவே தெரியும். இப்போ என்ன தோணுது அப்படின்னா, மக்கள் அந்த கொரோனா தொற்று உறுதியானவுடன் முறையான ஒரு சிகிச்சையை ஆரம்ப கட்டத்திலே எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உயிரிழப்புங்கிறது தேவையே இல்லைங்க, நடக்கவே நடக்காதுங்க. அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து கொரோனா இன்னும் தீவிரமாயிருச்சு, இன்னும் மல்டிபிளாக சம்திங் ஏதோ புதிய புதிய முறையிலலாம் கொரோனா வைரஸ் உருமாறி வருது, உருமாறி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி உருமாறி வந்தாலும் நம்ம அடிச்சிடலாங்கிறது இப்போ எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா அது அதுக்கான எனக்கு ஒருத்தருக்கு வந்து
இப்போ இப்போ சமீபமாக போன இதை விட இப்போ வந்து சில பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு நிறையா இருக்குது கொரோனா நோயாளி. அதை நிறுத்துறதுக்கு நம்ம மூலிகையை பயன்படுத்துகிறோம், அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நின்று போயிருது. இதை இது வந்து இந்த மூலிகை பயன்படுத்தும் போது தான் சாத்தியமானது. ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு சிம்டம் புதுசு புதுசாக என்ன வருதோ அதுக்கான மூலிகைகளை பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக் சரியாயிருது. ரெண்டாவது, லங் இன்ஃபெக்ஷனை வந்து முதல்லையே கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். முத்தி போய் இந்த 70-80% வரக்கூடியவங்களுக்குமே நம்ம வந்து இந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டோட நம்ம மூலிகை கஷாயங்கள்லாம் கொடுக்கும்போது அழகாக 1 வாரம் 8 நாள் தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கொண்ட காலக்கெடுவுக்கும் இப்போது இருக்க காலக்கெடுவுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதே நாள் தான் இருக்கா? ஆமாங்க. அதாவது முன்னாடி வந்து இப்போ 60-70% நுரையீரல் பாதிப்போடு வந்தவங்களுக்கு ஜவஹர் கல்லூரியில் 15-20 நாள்லாம் எஸ் ஆமாம் அவ்வளோ நாள்லாம் நம்ம எடுத்துருக்குறோம். நிறைய காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் ஒரு சில பேர் எடுத்துக்காட்டு சொல்லலாம், மீடியா பர்சன்ஸ் நிறைய பேர் இருந்துருக்கோம். ஆமாம், அவங்கெல்லாம் அதிகமான நாட்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போலாம் அதிகபட்சம் 1 வாரம் ரொம்ப 80% 10 நாளுங்க அழகாக குணமாய் போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இது உயிரிழப்பு இல்லாமல் செய்ய முடியுங்கிறத இன்னும் நம்ம வந்து அதிகமாக நம்பிக்கையோடு இருக்கிறோம். எந்த வயதுக்கு அதிகமானோர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்ல வரீங்க டாக்டர்? யார் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கா வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க, ஃபேட்டாக இருக்கிறவங்களா, நீரிழ நோய் இருக்கிறவங்களா, யார் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்? அதாவது போன வருடம் நம்ம ஜவஹர் கல்லூரியில் பார்க்கும்போது எல்லா மருத்துவமனைகள்லையுமே உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க, இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, தைராய்டு அந்த அளவு அதிகமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே மிகுந்த ஆபத்துக்குள்ளே போய் தான் மீண்டு வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ எந்த மாதிரியான நிலையில் இருந்தாலும் எளிதாக குணமடைகிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் வச்சுக்கிற மூலிகை மூலமாக அது சாத்தியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப முக்கியமாக அரசாங்கத்தின் மீது ஒரு பார்வை இருக்குது. அரசாங்கம்னே சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சண்டேஸில் மட்டும் லாக்டவுன், மிச்ச நேரங்கள்னா இரவு நேர ஊரடங்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமல்படுத்துகிறாங்க. இப்போது சமூக ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரெல்லாம் அடங்கின பிறகு ஒரு ஊரடங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயம் தானா? ஏன் ஃபுல் லாக்டவுன் போட்டால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அரசு ஒரு ஏதாவது விஷயம் இருக்கும், ஏன்னா நம்ம பார்வையில் அது வந்து நகைப்புக்குரியதாக தான் தெரியுது. எல்லாரும் மக்கள் தூங்க போன பிறகு ஊரடங்கு, கண் முழித்த பிறகு ஊரடங்கு முடிஞ்சுது அப்படிங்கிறது நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. இருந்தாலும் படிப்படியாக லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அரசு செயல்படுறதா நான் பார்க்குறேன். முதல்ல இப்படி, அப்புறம் கொஞ்சம் அப்படி, அப்புறம் 8 மணி, அப்புறம் அந்த 6 மணி. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே பகல் ஊரடங்கு அப்படின்னு உத்தரவு போட்டால் ஒரே சமயத்தில் மக்கள் போய் கடைகளில் குமிஞ்சி பொருளை வாங்குறதும் அதுவும் ஸ்டாக் வைக்கிறதும் அதுவே கொஞ்சம் ரொம்ப பெருகிரும். இதே இது நாங்கள் அடுத்தடுத்த ஊரடங்கை அமல்படுத்த போகிறோங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த இரவு நேர ஊரடங்காக நான் பார்க்குறேன். அப்போ மக்கள் மனசில் அடுத்தடுத்து இந்த ஊரடங்களுடைய நேரம் அதிகப்படுத்தப்படுங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சம் உணர்வாங்க. அந்த மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான சூழ்நிலையை அவங்க பழகிக்கிடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த இரவு நேர ஊரடங்கை முதல்ல கடுமை இல்லாமல் ஒரு எளிதாக அவங்க வந்து, ஏன்னா ஊரடங்கு போடாமல் நம்ம இதை எப்படி வேற எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிற ஐடியாவும் யாருக்குமே இல்லை. ஓகே, அந்த அடிப்படையில் ஒரு முதல் கட்ட நடவடிக்கை இதை எடுக்கிறோங்கிற மாதிரி தான் இது. அடுத்தடுத்து போகுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அந்த ஊரடங்குடைய மணி நேரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அடுத்தடுத்து வந்து ஊரடங்கு போடப்படும்னா மேபி ஃபுல் லாக்டவுன் கூட மாறலாம் அப்படின்னு சொல்லுங்க ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட். ஆமாம், ஏன்னா இது இந்த பே 10,000 தாண்டி போயிட்டு இருக்குது. இது அப்படியே இன்னும் அதிகமாயிட்டே போகுதுன்னா வேறு வழி இல்லைல்ல. ஓகே, வேறு வழிமுறை என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்ல. இப்போ ஊரடங்கு ஒரு 15-20 நாட்கள் ஊரடங்கு போடுகிற பட்சத்தில் அப்போ அந்த கொரோனா நோயாளிகளை மட்டுமே அரசு கண்காணித்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல முழு கவனம் செலுத்தும். ஒட்டுமொத்த மக்களையும் பார்க்கக்கூடிய அந்த அரசுடைய அந்த கட்டமைப்பு நோயாளிகளை மட்டும் எடுத்து கொண்டு போய் சிகிச்சை கொடுத்து குணப்படுத்துகிற அந்த வேலையை அந்த 15-20 நாட்களில் செய்கிறாங்க அப்படின்னா அரசு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். நிச்சயமாக
ஏன்னா ஒட்டுமொத்த மக்களையும் கண்காணிக்க வேண்டிய தேவையில்லைல்ல, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நோயாளிகள் மட்டும் கண்காணிச்சா, நோயாளிகள் மட்டும் வெளியில் வரும்பொழுது அவங்களுக்கு அரசு வந்து இன்னும் கொஞ்சம் எளிதாக அவங்கள காப்பாற்ற முடியும். அது நல்லது. சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரியும் வகையில் பேசக்கூடிய நபர் நீங்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் மக்களுக்காக இல்லை, அது அதாவதுங்க, நான் ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே தான். மாஸ்க் நிறைய பேருங்க மூக்கு கீழேயே போடுறாங்கங்க, இப்படியே இப்படியே போட்டுக்கிறாங்க. அதாவது இப்படி இப்படி போடுறாங்க, இப்படி போடுறாங்க, இப்படி போடுறத இப்படி போடுறாங்க. அது நிறைய பேரை பார்க்க முடியுது. மாஸ்க் போடுறோம், அது போட்டு பிரயோஜனம் இல்லையே. மாஸ்கை வந்து நல்ல மூக்கு வாய் ரெண்டும் இந்த இந்த துவாரங்களோடையே தான் கூறும் போகுது. ரெண்டை இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர். மாஸ்க் போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு பேசுகிறவங்களுக்குலாம் அங்கே நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படிலாம் கிடையாது. நான்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு 1.5 வருஷமாக கொரோனா வார்டுக்குள்ளே தான் சுற்றிட்டே கிடக்கிறோம். பிபி கிட்லாம் போடுறது கிடையாது, மாஸ்க் மட்டும்தான் போடுறோம். மாஸ்க் போடுறோம், வார்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம், சோப் போட்டு நல்லா கையை கழுவுறோம். இது ரெண்டு தான் நான் 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு தெரியும், ஜவஹர்ல வந்து வார்டுக்குள்ளே சுற்றி சுற்றி 4 மாதமாக சுற்றி வந்தோம், ஒரு நாள் கூட நம்ம லீவ் போடலை. எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் அந்த 4 மாதமாக நம்மளுக்கு கொரோனா நோயாளிகளோடையே சுற்றுற நம்மளுக்கு, எனக்கு மட்டும் இல்லை நம்ம ஊழியர்களுக்குமே யாருக்குமே வரலை. அப்போ காரணம் என்னென்னா, மாஸ்க் எல்லாருமே தெளிவாக பயன்படுத்தணும். ஆனால் இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் வந்து மாஸ்க் பயன்படுத்துகிறதே இல்லை. சில பேர் மாஸ்க்கை மூக்கு கீழே போட்டுக்கிட்டு சுற்றிட்டுருக்குறாங்க, ஏன் சில பேர் கழுத்தில் போட்டுக்கிறது, அது பலன் இல்லாமல் இருக்கும். என்ன அதை வந்து தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது, வெளியில் கடைகளுக்கு, இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வெளியில் ஒரு சோப்பை வச்சு, ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சு வந்து நல்லா கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு, அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. ஓகே. வெளியில் கடைகளுக்கு மாஸ்க் அணிஞ்சிட்டு போயிட்டு வர்றவங்க வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு குப்பைத்தொட்டிலேயோ வேறு எதுலேயோ அதை தூர எரிஞ்சிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். அந்த மாஸ்கோடைய வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே மற்றவங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் உணவு கட்டுப்பாடு ரீதியாக சொல்ல வருமே டாக்டர் நீங்கள்? இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. அதாவது போன முறை கொரோனா நோயாளிகள் நிறைய பேர் உயிரிழந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த உயிரிழந்த நோயாளிகளுடைய குடும்பத்தாரிடத்தில் பேசும் பொழுது, ஏன்னா அரசு மருத்துவமனைகளில் வயதானவர்கள் இறந்த பிறப்பு, அந்த குடும்பத்தின் பிறருக்கு கொரோனா வருகிற பொழுது அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க ஜவஹர்கல்லூரி. அப்போ அவங்கெல்லாம் அவங்ககிட்டலாம் பேசும் பொழுது சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க. ஒற்றுமையாக இருந்திருக்கு. ஓகே. என்ன அப்படின்னா, ஆரம்பகட்டத்தில் எலுமிச்சை பழச்சாறு குடித்தா விட்டமின் சி நிறைய கிடைக்கும், விட்டமின் சி கிடச்சிட்டா கொரோனா வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு, விட்டமின் சி இருக்கிறது உண்மை, எலுமிச்சை சாறில் விட்டமின் சி இருக்கிறது உண்மை. ஆனால் அதை தாண்டி அந்த எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய, நம்ம பயன்படுத்தக்கூடிய, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. ஓகே. எலுமிச்சம் பழங்கிறது. இப்போ கொரோனா நோயாளிகளுக்கு மிகவும் பாதிக்கப்படுவது நுரையீரல். ஆமாம். நுரையீரலுடைய அந்த வெகுவான அந்த பாதிப்பு காரணமாக தான் நோயாளிகள் இறந்து போகிறாங்க. அந்த நுரையீரலில் கபம் அதிகமாகிறதுனால இந்த எலுமிச்சையுடைய முக்கியமான பங்கு உடல் உஷ்ணத்தை தணித்து குளிர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது, அதாவது கபத்தை அதிகப்படுத்தக்கூடியது. இந்த கொரோனா நோயாளிகள் எல்லாருமே ஒரு வார காலத்திற்கு உடலை கபத்திற்குள் போகாமல் பித்தத்திலேயே கொஞ்சம் உஷ்ணமாகவே உடம்பை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்த விவரம் தெரியாமல் கொரோனா உறுதியானப்பட்டவர்களும் எலுமிச்சை சாறை விட்டமின் சிக்காகவே தொடர்ந்து பருகியவர்கள், எலுமிச்சை சாறு, சாத்துக்குடி ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸுன்னு சொல்லி அந்த பழங்களுடைய சாறுகளை தொடர்ந்து குடித்ததனால் உடல் மேற்கொண்டு குளிர்ச்சியாகி கபம் சடசடவென்று மெதுவாக ஏற வேண்டிய அந்த கபத்தின் அளவு சடசடவென்று அதிகமாகி நுரையீரல் பாதிப்பு 70-80% போய் உயிரிழந்தவர்கள் நிறைய பேர். ஆகையினால் பொதுமக்கள் மனதில் வச்சுக்கோங்க,
உடல் குளிர்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் உங்கள் மனசுக்கு தெரியுதோ, அதாவது எலுமிச்சை பழம், சாத்துக்குடி, இந்த மாதிரியான பழங்கள், இளநீர், தயிர், மோர், பால் உட்பட, அதுபோக இனிப்பு வகைகள், நம்மளுக்கு இனிப்பெல்லாம் நம்ம உடலின் கபநிலையை கூட்டக்கூடியவைகள், ஓகே, இனிப்பு வகைகள் எல்லாமே. அதற்கப்புறம் இதெல்லாம் தாண்டி இந்த இந்த உணவு விஷயங்களில் நீங்கள் இவைகளையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். ஒரு வார காலம் நீங்கள் பழங்கள் இல்லாமல் இருக்கிறத ஒன்றும் ஆபத்து ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அப்போ அந்த சத்துக்களை வேறு எதுவும் பெறுதுன்னு, அதாவது நம்மளுடைய உடல்நிலை உஷ்ணமாக இருக்கிறது, இருந்துட்டு போட்டோம், ஒரு வாரம் உஷ்ணமாக இருந்துட்டு போட்டோம், ஏன்னா அப்போ அந்த வைரஸுடைய அந்த தீவிரம் நம்ம உடலில் குறைந்த பிறகு, வைரஸ் ஓரளவு நெகட்டிவ் நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் உடல் உஷ்ணத்தை தணிக்கிற மாதிரியான விஷயங்கள் அப்புறமா எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் அந்த ஒரு வார காலத்திற்கு உங்களுக்கு நம்மளுக்கு விட்டமின் எங்கே போகிறது அங்கே போகிறது அந்த கவலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா உடம்பு வந்து வருடக்கணக்கில் இந்த இந்த பழங்களோ இந்த விட்டமின் சத்துக்களோ இல்லாத ஏழை குழந்தைகள் நல்லாவே தான் இருக்கிறாங்க. அவங்களாம் வாழ்நாள்லேயே எப்பயாவது தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வார காலத்திற்கு இந்த பழங்களை பார்க்காம இருக்கிறதுனால ஒன்றும் ஆயிரப்போகிறது கிடையாது. உங்களுடைய உடல் கொரோனா பாசிட்டிவ்க்கு அப்புறம் கொஞ்சம் உஷ்ணமான நிலையில் இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பானது. அதை உடம்பு உஷ்ணமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் குளிர்ச்சி படுத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி குளிக்கிற விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு வார காலத்திற்கு குளிக்காமல் இருக்கிறது தான் சிறப்பு, சிறந்தது. நீங்கள் நம்ம ஜவஹர் கல்லூரியில் குணமாகி போன நோயாளிகள்கிட்ட விசாரித்து பாருங்கள், யாரையுமே ஒரு வார காலத்துக்கு நம்ம குளிக்க விட்டதே கிடையாது. ஓரளவு நோயோட பாதிப்பு குறைந்து கொண்டு இருக்கிறது, குறைந்து விட்டது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஓகே நீங்கள் இன்னும் மூணு நாளைக்கு ஒருக்க குளிங்க, அப்புறம் மேலும் இரண்டு நாளைக்கு ஒருக்க குளிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சோமே தவிர, ஏன்னு கேளுங்க. பிற மருத்துவமனைகளுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் இது தாங்க. நிறைய நோயாளிகள் ஆபத்தான நிலைக்கு போகாததுக்கு காரணம், நான் ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா உடல் குளிர்ச்சிக்கான உணவுகளை தவிர்க்க வைத்தோம். நிறைய நோயாளிகள் வரும்போதே பழங்களோடே வருவாங்க, அப்படியே பழங்கள் நாங்கள் வாங்கி வச்சிட்டோம். எல்லாருக்கும் முதல்ல அறிவுரை சொல்கிறது குளிக்கக்கூடாது. இந்த இந்த அறிவுரைகள் தான் அவங்கள வந்து மருத்துவங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இந்த கொரோனா நோயாளிகள் உயிரிழப்பில்லாமல் குணமடைந்ததற்கு காரணம் இதுவாகவே நான் கருதுகிறேன். அதனால் தயவுசெய்து ஒரு வாரத்துக்கு குளிக்காதீங்க. நோய் தொற்றுடைய தீவிரம் குறைகிற வரைக்கும் குளிக்காதீங்க. அதே மாதிரி இந்த உணவுகளை எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. இதுதான் நான் நம்ம மக்களுக்கு பொதுவாக சொல்லுவேன். நிச்சயமாக சார், ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்தில் தொடர்ந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய வருகையும் கருத்தையும் தலைப்புகளை பதிவு கொடுத்து மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.